السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أنبارد كريدان الهداية جماعة أرجلة إلهام الله الله في زمان إن درم الله مدد تنوذية إلها باقي أنغلايم إلها أرول غلايم نماني برميدوم نيراي واقع كولين درول بوري واناه. அன்பானவர்களே, அருள்மறையாம் திருக்குறானில் சூரா ஆலு இம்ரான் என்ற மூன்றாவது அத்தியாயத்தில் 92வது வசனம் சஹாபாக்கள் மத்தியில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. இந்த வசனம் இன்றும் சமுதாய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சிந்தனை புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வசனம். அல்லாஹ் சொல்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூ. நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அல்லாஹ்வின் பாதையில் அறவழியில் செலவு செய்யாமல் முழு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. வமா துன்ஃபிகு மின் ஷைன் ஃபைன் அல்லாஹ் பிஹி அலீம். நீங்கள் எதை தூக்கி அல்லாஹ்வின் பாதையிலே கொடுத்தாலும், தர்மமாக வழங்கினாலும், அறவழியில் செலவு செய்தாலும் அல்லாஹ் அதை நன்கறிவான். சின்னதா இருந்தா அதற்குரிய கூலி கிடைக்கும், பெருசா இருந்தா அதற்குரிய கூலி கிடைக்கும். அல்லாஹ் நன்கறிந்தவன் தான். ஆனால் நீங்கள் எடுத்து கொடுப்பது எதுவாக இருந்தால் முழு நன்மை கிடைக்கும் என்று கேட்டால், நீங்கள் விரும்புவதை கொடுத்தால் உங்களுக்கு முழு நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறினான். இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கிய உடனே தோழர்களுக்கு மத்தியிலே ஓதி காட்டினார்கள். ஓதி காட்டியவுடன் அபு தலஹா ரழியல்லாஹு தஆலா என்கிற ஒரு புகழ்மிக்க நபி தோழர் எழுந்தார். அவருக்கு ஏராளமான தோட்டங்கள் இருந்தன. அவர் ஒரு விவசாயி அடிப்படையில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் எழுந்து நின்று அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, எனக்கு மதீனாவிலே ஏராளமான தோட்டங்கள் இருக்கின்றன. வகான அஹப்பல் அம்வாலி இலைய பைருஹா. என்னுடைய தோட்டங்களில் எனக்கு மிகவும் பிடித்தமான தோட்டம் பீருஹா என்கிற தோட்டம் தான். அதை நான் அல்லாஹ்வின் பாதையில் அர்ப்பணித்து விடுகின்றேன் என்று சொன்னார். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்கள் கூறுகிறார்கள், பீருஹா என்கிற தோட்டத்தை அன்பளித்து விட்டேன் என்றவர்கள், அல்லாஹ்வின் பாதையில் அறக்குடையாக வழங்கிவிட்டேன் என்றவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு கொஞ்சம் விளக்கம் அளிக்கின்றார்கள் சஹாபாக்கள். அப்படி அவர்கள் விளக்கம் அளிக்கும் போதே நமக்கு புரிந்துவிடும் அந்த பீருஹாவுடைய தோட்டம் எப்படிப்பட்டது என்று. மஸ்ஜித், அந்த பீருஹா என்கிற தோட்டம் எங்கே இருந்தது? பள்ளிவாசலுக்கு நேரே இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு ஏதேனும் உரையாற்றுவதற்கு சஹாபாக்களை நோக்கி திரும்பி உட்கார்ந்தால், இமாமத்து பண்ணிட்டு அப்படி திரும்பி உட்கார்ந்தால் சஹாபாக்கள் கூட்டம், பிறகு கண்ணுக்கு தெரிவது பீருஹா என்கிற தோட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அந்த தோட்டம் மிகவும் பிடிக்கும். பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே இருக்கிறது என்பதனால் அல்ல, மரங்கள் அடர்ந்த தோட்டம் அது. மதிய வேளையில் கொஞ்சம் ஆசுவாசம் செய்து கொள்வதற்கு அந்த தோட்டத்துக்கு போகின்ற பழக்கம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அந்த பீருஹா என்கிற தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணறு ஒரு சுவையான மதுரமான நீரை தந்து கொண்டிருக்கக்கூடிய கிணறு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்று அந்த கிணற்றிலிருந்து நீர் எடுத்து அதை பருகிவிட்டு அந்த தோட்டத்தில் கொஞ்சம் ஆசுவாசமாக இருந்துவிட்டு மனமகிழ்ச்சியோடு பள்ளிவாசலுக்கு திரும்பி வரக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு உண்டு. அந்த தோட்டத்தின் உரிமையாளர் அபு தலஹா. இப்போது அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, என்னுடைய தோட்டங்களில் என்னுடைய செல்வங்களில் எனக்கு மிகவும் பிடித்தது பீருஹா என்கிற தோட்டம் தான். அதை அல்லாஹ்வின் பாதையில் நான் அர்ப்பணித்து விடுகின்றேன் என்று கூறுகின்றார். இப்போது அந்த தோட்டம் எங்கே இருந்தது, பள்ளிவாசலுக்கு நேரே இருந்தது என்று சொல்லும் போது, இதை கேட்கின்ற உங்களுக்கெல்லாம் அது எந்த இடத்திலே இருந்திருக்கும் என்று பார்ப்பதற்கு ஆசை கூட வரலாம். இப்போதும் அந்த தோட்டம் எந்த இடத்தில் இருந்தது என்பதற்கான அடையாளம் மஸ்ஜிது நபவியில் இருக்கிறது. அந்த தோட்டம் இருந்த இடமெல்லாம் இப்போது பள்ளிவாசலாகிவிட்டது. அந்த தோட்டம் இருந்த இடம் மூன்று வட்டங்கள் தரையில் இருக்கக்கூடிய அந்த பளிங்கு கற்களில் மூன்று வட்டங்கள் போடப்பட்டு அடையாளமிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கும்.
மிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியிலே வந்து இப்படி எட்டி பார்த்தால் அந்த தோட்டம் தெரியும். பள்ளிவாசலில் தொழுது முடித்து விட்டு சஹாபாக்களை நோக்கி திரும்பி உட்கார்ந்தால் அந்த தோட்டம் தெரியும். அபு தலஹா, அதை நான் அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்து விட்டேன் என்று கூறினார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படி கொடுத்து விட்டு போக வேண்டாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வளமை போல நீங்களே அதை பராமரிக்க வேண்டும். நீங்களே அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். நீங்களே அதை பூச்சி கொட்டைகள் அண்டி விடாதவாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்களே அதை அறுவடை செய்ய வேண்டும். நீங்களே நல்ல பழங்கள், பேரித்தம்பழங்களில் நல்ல பழங்கள், கெட்ட பழங்கள், அழுகி போனவை, சுத்தமானவை என்று தனியாக நீங்களே பிரித்தெடுக்க வேண்டும். பிறகு அந்த பழங்களை நீங்கள் அனுபவிக்காமல் ஏழைகளுக்கும் உறவுக்காரர்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் பசி உடையோருக்கும் நீங்கள் வழங்க வேண்டும். இதுக்கு பேர் தான் அறக்குடை, வக்ஃப் என்பது. பராமரிப்பது நீங்கள், பயனடைவது வழிபோக்கர்கள், ஏழைகள், அனாதைகள், அஸ்ஹாபு சுஃபா என்கிற திண்ணை தோழர்கள், இவர்கள் தான் அனுபவிப்பார்கள். இப்படி சொன்னவுடன் அபு தலஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். உழைப்பு என்னுடையது, பலன் மற்றவர்களுக்கா, மிக்க சந்தோஷம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் இன்றைக்கு உலகமெங்கனும் வாழுகின்ற முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் மார்க்கத்தை நிலைநிறுத்த, ஏழைகளுக்கு அறக்குடை வழங்க, தங்களுடைய சொத்துக்களை வாரி வழங்குகின்றார்களே. பள்ளிவாசலுக்கு இடம் என்றும், மதரசாக்களுக்கு நிலங்கள் என்றும், கட்டடங்கள் என்றும், மதரசாக்களுடைய மாதாந்திர செலவுகளுக்கு வருமானம் ஈட்டிக்கொள்ள என்கிற நோக்கத்தில் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அறக்குடைகளாக, வக்ஃபுகளாக வாரி வழங்குகிறார்களே. இப்படி வழங்கப்படுகின்ற, உலகமெங்கும் வழங்கப்படுகின்ற வக்ஃபுகளுக்கு அடிப்படையாக இருந்தது, முதல் வக்ஃபாக இருந்தது அபு தலஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய பீருஹா என்கிற அந்த தோட்டம் தான். இது இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அபு தலஹா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? ஆலு இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்துடைய 92வது வசனம் இறங்கியதற்கு பிறகு என்பதற்கு வரலாறு நமக்கு முன்வைக்கக்கூடிய சான்று. அதற்கு அடுத்து 93வது வசனம் இன்னொரு செய்தியை பேசுகிறது. அது என்ன செய்தி என்றால், அல்லாஹ் கூறுகின்றான், இதனுடைய பின்னணியை முதலில் பார்த்து விடலாம். மதீனாவினுடைய புறநகர் பகுதியிலே யூதர்கள் ஏராளமாக வசித்து வந்தார்கள். பனு நுதைர், பனு கைனுகா, இப்படி பல யூத கூட்டத்தினர்கள் வசித்து வந்தார்கள். மிகவும் புகழ்மிக்க யூத கூட்டத்தினர் மூணு பேர், பனு நுதைர். இப்படி மூன்று கூட்டத்தினர்கள் வசித்து வந்தார்கள். அவர்களிலே சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். சந்தித்து சொன்னார்கள், இன்னக்க தஸஅமு அன்னக அலா மில்லத்தி இப்ராஹிம், முஹம்மது நபி அவர்களே, நீங்கள் சொல்லுகிறீர்கள் நான் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன், அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையைத்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுகிறீர்கள், முஹம்மது அவர்களே நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் நீங்கள் உண்மையில் இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இல்லை. இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் இல்லை என்று எதை வைத்து நாங்கள் சொல்கிறோம் என்றால், வகான இப்ராஹிம் லா யாக்குலுல் ஹுமல் இப்லி வலா அல்பானஹா, இப்ராஹிம் நபி அவர்கள் ஒட்டக இறைச்சி சாப்பிட்டதில்லை, ஒட்டக பால் அவர்கள் குடித்ததில்லை, ஆனால் அந்த தாக்குலு தாலிக்க வத்தஷ்ரபு, நீங்கள் ஒட்டக இறைச்சி சாப்பிடுகிறீர்கள், ஒட்டகத்தின் பாலை பருகுகின்றீர்கள், பலஸ்தா அலா மில்லத்தி, எனவே நீங்கள் இப்ராஹிமுடைய, இப்ராஹிம் நபியினுடைய வழிமுறையை பின்பற்றவில்லை என்று சொன்னார். இப்ராஹிம் நபியை யூதர்களுக்கும் பிடிக்கும், நாங்களெல்லாம் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகள் என்று சொல்லிக் கொள்வதில் யூதர்களும் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள், கிறிஸ்தவர்களும் பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் கட்டிய காபத்துல்லாவை நோக்கி தொழும் வாய்ப்பை அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கே வழங்கினான். அது இந்த சமுதாயத்துக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய மாண்பும் மகத்துவம். இப்போ நீங்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இல்லை என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். 3வது அத்தியாயத்தினுடைய 93வது வசனம், அதிலே அல்லாஹ் கூறுகிறான் பாருங்கள், குல்லு தழாமி கான ஹில்லல் லி பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களாகிய யூதர்களாகிய உங்களுக்கு உணவின் எல்லா வகைகளுமே அனுமதிக்கப்பட்டுத்தான் இருந்தது. இது கூடாது, அது கூடும் அப்படின்லாம் கிடையாது, எல்லாமே அவர்களுக்கு கூடும், எந்த வகையான இறைச்சிகளையும் நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்றுதான் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனுமதியை வழங்கியிருந்தார். அவருடைய காலத்தில் அவருடைய கண்ணுக்கு படக்கூடிய பொருட்களை, மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி மான் மான்னு என்ன என்ன கிடைக்குதோ அதை அவர்கள் வேட்டையாடி சாப்பிடலாம்.
எல்லாமே அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இல்லாமா ஹர்ரம இஸ்ராயிலு அலா நஃப்ஸிஹி, இறைத்துதர் யாக்கூப் என்கின்ற இஸ்ராயில் அவர்கள், யாக்கூப் நபியினுடைய இன்னொரு பெயர் தான் இஸ்ராயில், அவர்களுக்கு 12 ஆண் பிள்ளைகள். அந்த 12 ஆண் பிள்ளைகளும் தனித்தனி குரூப்புகளாக பிரிவுகளாக ஆகிவிட்டார்கள். அதுதான் இஸ்ரேல் சமுதாயத்தினுடைய 12 பிரிவுகள். அவருடைய தந்தையின் பெயர் இஸ்ராயில், பிள்ளைகளின் பெயர் பனி இஸ்ராயில், இஸ்ராயலின் வாரிசுகள் அர்த்தம். அப்ப இஸ்ராயில் என்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மீது சிலவற்றை ஹராமாக்கி கொண்டார்கள். இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் என்று அவர்கள் சத்தியம் செய்து கொண்டார்களாம். அவர்கள் தங்களுக்கு எதை சத்தியம் செய்து கொண்டார்களோ அதை தவிர மற்ற எல்லாம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு தான் இருந்தது. இஸ்ராயல் என்கிற யாக்கூப் நபிதான் தன் மீது சிலவற்றை ஹராமாக்கி கொண்டார்கள். அது என்ன பிரச்சனை நடந்தது அதை நம்ம அடுத்து பார்ப்போம். இப்ப இந்த வசனத்தை முடிச்சிருவோம். இது எப்போ நடந்துச்சுன்னு சொன்னா, மின் கபிலி அந்து நசல தௌராத், தௌராத் வேதம் இறக்கியருளப்படுவதற்கு முன்னர் நடந்த சம்பவம். இப்ராஹிம் நபி வந்ததும் தௌராத்துக்கு முன்னாடி தான். இப்ராஹிம் நபி அவர்கள் தௌராத்துக்கு முன்னாடியே பிறந்து தன்னுடைய பணிகளை நிறைவு செய்து விட்டு ஒஃபாத் ஆகிவிட்டார்கள். இஸ்மாயில் நபி அப்படித்தான், இசாக் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான், யூசுப் நபி அப்படித்தான். இவர்களெல்லாம் தௌராத் வேதம் வருவதற்கு முன்னர் உலகத்தில் வாழ்ந்த இறை தூதர்கள். இப்போ யூதர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து எப்படி கதை அளந்தார்கள் என்று கேட்டால், தௌராத் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்ராஹிம் நபி வந்து ஒட்டக இறைச்சி சாப்பிட்டதில்லை, ஒட்டக பால் குடிச்சதில்லை என்று தௌராத்துல இருக்குது. நீங்க என்னன்னா ஒட்டக பாலை குடிக்கிறீங்க, ஒட்டகத்தினுடைய இறைச்சியை சாப்பிடுறீங்க, நான் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையை பின்பற்றுகிறேன் என்று வேறு சொல்லிக் கொள்கிறீர்கள் நபியே, இது நியாயம் அல்ல என்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், தௌராத்து இறக்கிருளப்படுவதற்கு முன்னர் எல்லாமே உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. தௌராத்துல சிலவற்றை சாப்பிடக்கூடாது என்று இறைவன் தடை செய்திருந்தான். தௌராத்துக்கு முன்னர் எல்லாமே அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அவங்க தான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான் என்ன செஞ்சாங்கண்டா, நான் அல்லாஹ்வை சத்தியமாக இனிமே ஒட்டக இறைச்சி சாப்பிட மாட்டேன், ஒட்டக பால் குடிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், அவர்களுக்கு இந்த விழாப்புறத்துல முதுகுக்கும் விழாப்புறத்துக்கும் நடுவில், முதுகு விழாப்புறம் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு இரவு நேரத்தில் ஒரு வலி வருமா, கடுமையான வலியால் அவர்கள் துடிப்பார்கள், இரவெல்லாம் உறங்க முடியாமல் சிரமப்படுவார்கள், பகல்ல அந்த வலி இருக்காது. அப்போ அல்லாஹு தஆலா இந்த வலியினால் ரொம்ப அவதிப்பட்டவங்க அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா என்னுடைய நோயை குணப்படுத்தி விட்டால் நான் இனிமேல் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒட்டக இறைச்சியை சாப்பிட மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடித்த பானமான ஒட்டகப்பாலை இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் என்று அவர்கள் சத்தியம் செய்து கொண்டார்கள். இயல்பாகவே அல்லாஹ் நோயை குணப்படுத்தினால் செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் ஒட்டக இறைச்சியும் ஒட்டகப்பாலும் சாப்பிடாம இருந்தாங்க. இதுதான் நடந்தது. அதுக்காக நீங்க அந்த கதையை இப்ராஹிம் நபி வரைக்கும் கொண்டு போகாதீங்க. யாக்கூப் நபியினுடைய காலத்திலும் அவர்கள் தனக்கு மட்டும்தான் அதை தடை செய்து கொண்டார்களே தவிர தன் சமுதாயத்து மக்களுக்கு அல்ல. பின்னால் வந்த நீங்கள், உங்களுடைய தந்தை யாக்கூப் நபி அவர்கள் தனக்கு இதை ஹராமாக்கி கொண்டார்கள் என்பதற்காக நீங்களும் அதை சாப்பிடாமல் இருந்து வருகிறீர்கள், அவ்வளவுதானே தவிர தௌராத்திலேதான் அது ஒன்னும் சொல்லப்படல தம்பி, இந்த நடந்த நிகழ்வெல்லாம் தௌராத்துக்கு முன்னர் தம்பி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவ தௌராத்திலே இருப்பதாக நீங்கள் சொல்வது பொய். குல் ஃபாத்து பி தௌராத் ஃபத்லுஹா இன் குந்தும் சாதிகீன், நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் தௌராத் வேதத்தை கொண்டு வந்து அதை நீங்கள் எனக்கு முன்னால ஓதி காட்டுங்க பார்க்கலாம், அதில் இருக்கான்னு பார்த்துருவோம். குல் சதகல்லாஹ் ஃபத்தபிஉ மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே நீங்கள் சொல்வீராக, அல்லாஹ் உண்மையை சொல்கின்றான், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று கூறுவீராக என்கிறான். இந்த முதலாவது அபு தலஹா ரலியல்லாஹு தஆலாவுடைய நிகழ்வுக்கும் அதற்கு அடுத்தபடியாக இஸ்ராயல் என்கிற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டகப்பாலை சாப்பிட மாட்டேன், ஒட்டக இறைச்சி சாப்பிட மாட்டேன்னு சொன்ன சம்பவத்தையும் அடுத்தடுத்து இறைவன் ஏன் குறிப்பிடுகிறான் என்பதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு இங்கே முன்வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு வழிகாட்டுதல். இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை எதிரே இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் விரும்பியதை துறப்பதில் அல்ல, நீங்கள் விரும்பியதை மற்றவர்களுக்கு கொடுப்பதில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அனுமதித்திருந்தான் விரும்பிய பொருட்களை துறப்பதற்கு, நமக்கு விரும்பிய பொருட்களை துறப்பதற்கு அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு தேன் ரொம்ப பிடிக்கும், மனைவிமார்களின் சந்தோஷத்துக்காக இனிமே நான் தேனை சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள். அல்லாஹ் கேட்டான், நான் உங்களுக்கு ஹலால் ஆக்குறேன், நீங்க ஏங்க உங்களுக்கு ஹராமாக்குறீங்க, தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவான் அல்லாஹ்.
قل من حرم زينة الله التي أخرج لعباده والطيبات من الرزق الله அனுமதித்த தூய உணவுகளை யார் அனுமதிக்காமல் தடை செய்ய முடியும் நான்லயே அனுமதிச்சிருக்கேன் சாப்பிடுங்க நல்லா மாறாக இறைவனுடைய திருப்தியை பெறுவதும் இறைவன் தரக்கூடிய முழு நன்மையை பெறுவதும் எதிலே இருக்கிறதென்றால் தேன் உங்களுக்கு பிடிக்கும் இனிப்பு பதார்த்தங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தர் வந்து பசிக்குது ஏதாவது தாங்கன்னு கேக்குறாரு அந்த பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறது இதுல நன்மை இருக்கு துறப்பதில் நன்மை இல்ல எனக்கு ஒட்டகை இறைச்சி பிடிக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல நன்மை இல்ல ஒட்டகரைச்சி பிடிக்கும் நீங்க நல்லா பறக்கத்தா சாப்பிடுங்க ஒருத்தர் வந்து கேட்கிறாரு உங்களுக்கு பிடித்த அந்த ஒட்டக இறைச்சியை நீங்கள் தர்மம் கொடுத்து நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் லம் தனாலு பிர் ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிபு நீங்கள் விரும்புவற்றை தர்மம் கொடுத்தால் முழு நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இதுதான் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய வழிமுறைக்கும் இந்த சமுதாயத்துக்கு முஸ்லீம் சமுதாயத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய வழிமுறைக்கும் இடையிலான ஒற்றுமையும் வேறுபாடும் இதுதான் இதை சொல்வதற்குத்தான் இந்த இரண்டு நிகழ்வுகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அடுத்தடுத்து நமக்கு எடுத்துரைக்கின்றான் விரும்பியதை தர்மம் கொடுப்போம் புனித ரமலானில் நாம் சிரமப்பட்டாலும் சரி நமக்கு தேவைப்பட்டாலும் சரி யாசகர்களுக்கும் தேவை உடையவர்களுக்கும் அது தேவைப்பட்டதென்றால் அதை கொடுத்தால் நமக்கு நிறைவான நன்மை கிடைக்கும் என்கின்ற இந்த அல்லாஹுவின் சொல்லை ஏற்று நடந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முயல்வோம் வாஹிரது அவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.